ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரீவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரீவாஸ் வேர்ல்டில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு கிரேவி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு குக்கர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டால் போதும், அதுக்காக ரொம்ப அதிகமாக விடணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் கடுகு, அப்புறம் வந்து சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் பொறிஞ்சி வரும்போது ரெண்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறினா போதும், அதுக்காக ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக கலர் மாறினா போதும். இந்த டைமில் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிற ஸ்பூன் வந்து ரொம்ப குட்டியான ஸ்பூன் அப்படிங்கிறனால நான் ரெண்டு போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ரெண்டு சின்ன தக்காளியாக நான் வந்து சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட ஒரு பெரிய தக்காளி அப்படின்னா ஒரு தக்காளி போதுமானதாக இருக்கும். ஸோ இதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த தக்காளி நல்லா வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க போதும். இப்போ இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கிற காயை வந்து சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கறி வந்து வைக்கிறோம். ஸோ அதனால் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா ஒரே அளவில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய சைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவில் வந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் நம்ம சேர்த்துட்டோம். உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், அஞ்சு கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், கொத்தமல்லி பொடி இருக்குல்லையே அது வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கலரும் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ இதில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டம்ளர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து சாதத்துக்கும் வேணும் அப்படிங்கிறனால நான் ஒரு டம்ளர் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு சப்பாத்திக்கு மட்டும்தான் அப்படின்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்தாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாமே சீக்கிரமாக வேகக்கூடிய பொருட்கள் தான். ஸோ அதனால் அதிகமாக தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து சாதத்துக்கும் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு நான் ஊற்றியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ரெண்டே ரெண்டு புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். அவ்வளோதான். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை வந்து நல்லா மூடி விட்டுருங்க. மூடிட்டு இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் போல் வச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் கூட நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். இப்போ நான் வந்து இன்றைக்கி தேங்காய் வந்து ஊற்றலை. ஸோ அதனால் வெறுமனை அப்படியே தான் நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். அவ்வளோதான், சாஃப்டாக வந்து வெந்து வந்துருச்சு. அப்படியே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கறி வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் வெண்ணெயோ இல்லை அப்படின்னா கொஞ்சம் நெய்யோ வந்து சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது ரொம்பவே உங்களுக்கு நல்ல ஒரு வாசனையாக வந்து இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கறி ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட ரீவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.